Hello viewers, welcome back to our channel. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்க உதவும் ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் பற்றி நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். வாழ்க்கை முறை மாறி வருவதாலும் அதிக கலோரி கொண்ட உணவுகளாலும் உடல் எடை அதிகரிப்பதாக இன்றும் பலர் கூறி வருகின்றனர். உடல் எடையை குறைப்பது எப்படி என்பது தான் இன்றும் அதிகமாக கேட்கப்படும் கேள்வியாக உள்ளது. பலரும் உடல் எடையை குறைப்பதற்கு பல வழிமுறைகளை சொல்கிறார்கள். இதற்கான யோசனைகள் இணையத்தில் கொட்டி கிடக்கின்றனர். ஆனால் இதே நேரத்தில் உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எப்படி கூட்டுவது என்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டும் தான் இருக்கிறார்கள். பார்க்க போனால் உடல் எடையை குறைப்பது எளிது, அதற்கான பல தீர்வுகளும் வழிகளும் உள்ளன. ஆனால் உடல் எடையை அதிகரிப்பது என்பது பெரும் சவாலாக இருக்கிறது. அந்த வகையில் உடல் எடை அதிகரிக்க நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர்பழங்கள் மற்றும் கொட்டைகள். உலர்பழங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திராட்சை, அத்திப்பழம் இந்த மாதிரி பழங்கள் தான் உலர்பழங்கள். இதை வந்துட்டு காய வச்சுட்டு வைக்கிறது தான் உலர்பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தினமுமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் வந்துட்டு நல்ல மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் வந்துட்டு நெய்யும் வெள்ளமும் கலந்து லட்டு மாதிரி பிடிச்சி நீங்கள் டெய்லியுமே இந்த உருண்டையை வந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்ணும். அப்படி வேர்க்கடலை பிடிக்காது அப்படிங்கிறவங்க பிரெட்டில் வந்துட்டு பீனட் பட்டர் தடவி நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்கள். பழங்களில் வந்துட்டு தினமும் ஒரு 2 முறையாவது நீங்கள் பழங்கள் சாப்பிட்ணும். பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பழங்கள் உண்ண வேண்டும். வாழைப்பழம் போன்ற பழங்கள் உடல் எடையை அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது பழங்கள் சாப்பிடுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால். தினமுமே நைட்டு தூங்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும். முக்கியமாக பாலில் வந்துட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை போட்டு பாலில் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடல் எடை அதிகரிக்கும். அப்படி பால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர், தயிர், மோர், சீஸ் இந்த மாதிரி பால் சார்ந்த உணவுகள் நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள். நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு 3 முறையாவது நீங்கள் வந்துட்டு அசைவம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், மட்டன், மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக தினமுமே நீங்கள் முட்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடல் எடை கூடும். இந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவுகளில் வந்துட்டு தினமுமே பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அது கூடவே கீரை வகைகளும் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் மட்டும் எடுத்துக்காமல் உணவுடன் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா தினசரி உடற்பயிற்சி. வழக்கமாக நீங்கள் தினசரி நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடல் எடை அதிகமாகும். ஆரோக்கியமான உணவு, சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம் ஆகியவற்றால் உடல் எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.